கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை வேளையில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதம் 116 சங்கீதம் 17 வசனம் சொல்லுகிறது, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். இந்த காலை வேளையில் இந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலே நாம் வந்திருக்கிறோம். நாம் மனதார ஸ்தோத்தரிக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவனை நம் மனதார ஸ்தோத்தரித்து இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து தேவன் நம்மை நடத்தியிருக்கிறார். தீங்கு எல்லா நாச மோசத்திற்கும் விலக்கி பாதுகாத்திருக்கிறார். அந்த தேவனை நம் தேவனை நம் மனதார ஸ்தோத்தரித்து நாம் காணப்படுவோம். நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி என்று நாம் பார்க்கிறோம். ஆம், ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஸ்தோத்திரம் நாம் செலுத்தும் பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். தேவனையே நாம் தொழுது கொள்ள இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மை நடத்தி எல்லாவற்றையும் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் தேவைகளை சந்தித்து நம்மை நடத்தி வந்த பாதைகளை ஒரு விசிலும் கூட நாம் நினைவு கூர்ந்து இந்த நாள் முழுவதும் நம் மனதார ஸ்தோத்தரிப்போம். பிரியமானவர்களே, தேவனை நாம் ஸ்தோத்தரித்து முழுது தேவனுடைய கிருபை பெருகும். ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று வேதத்தில் இருக்கிறபடி இந்த நாளிலே கூட நம் மனதார ஸ்தோத்தரித்து தேவன் செய்த எல்லா சொல்லி முடியாத ஈவுகள் எல்லாவற்றுக்காகவும் தேவனை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் மனதார ஸ்தோத்தரிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த குடும்பத்திற்காக ஸ்தோத்தரிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த சபைக்காக ஸ்தோத்தரிப்போம். தேவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்தரிப்போம். என்னென்ன காரியங்கள் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, என்னென்ன வெற்றி கொடுத்திருக்கிறாரோ, அதை மனதார நாம் ஸ்தோத்தரித்து நாம் காணப்படுவோம். ஏனென்றால் நாளைய தினம் புதிய வருடத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்க போகிறோம். அதனால் இந்த 12 மாதங்களையும் தேவன் நமக்கு நடத்தி கொடுத்தபடியால் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போமாக. நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த காலை வேளையிலே கூட நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று நாங்கள் பார்த்தோமே. ஆம் தகப்பனே, இந்த காலை வேளையிலே நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, இந்த 12 மாதங்களும் எங்களை நடத்தி வந்த பாதைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளையும் நடத்தி வந்த பாதைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து தீங்கு அணுகாதபடி பாதுகாத்து ஆண்டவரே, உலகம் முழுவதும் இந்த தொற்றினால் பல காரியங்கள் காணப்பட்டாலும் ஆண்டவரே, பயங்களும் ஆண்டவரே திகில்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் ஒன்றும் எங்களை சேதப்படுத்தாமல் நீ நடத்தி வந்த பாதைக்காக இந்த காலை வேளையிலே நாங்கள் மனதார ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த 12 மாதங்களும் எங்களை நடத்தி வந்த தேவன், இன்றைக்கும் நடத்தினவர் ஆண்டவரே, புதிய வருஷமும் நடத்தப்போற கிருபைக்காக நன்றி. இந்த 12 மாதமும் நடத்தின தேவனை நாங்கள் மனதார ஸ்தோத்தரித்து ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீ நடத்தி வந்த பாதைகள், நீங்க நடத்தி வந்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி, நன்றி, நன்றி என்று நன்றி பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரன் சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களும் எங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கவும் நன்றி செலுத்தவும் கர்த்தர் கிருபை செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவனை நடத்துவீராக, நீரே பொறுப்பெடுத்து நடத்தும். ஆசீர்வதியம் மாறனாதா. கர்த்தராகியேசுவே சீக்கிரம் வரும்.